ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளர்க்கு, எம்டிஎஸ்ஸு, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து ஒரு மூணு டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ குவாலிஃபிகேஷனாக நீங்கள் வந்து 10th நீங்கள் மினிமம் வந்து பாஸ் பண்ணி நீங்கள் டிகிரி வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரியுமே வந்து இருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு அலவன்ஸும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரும். பேசிக் பே இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரும். ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான கேரியர் சைட் நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் அஃபீஷியல் கேரியர் சைட்டு. ஸோ இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஜெனடிக்ஸ் அண்ட் ட்ரீ ப்ரீடிங்கில் தான் இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து கோயம்புத்தூரில் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பாருங்கள், இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்தது உங்களுக்கு வந்து பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருந்தால் இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கிலீஷ் வெர்ஷன், அதுக்கப்புறம் வந்து ஹிந்தி வெர்ஷன் பாருங்கள் இதில் இருக்குது. இதில் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கிலீஷ் வெர்ஷன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் பாருங்கள் இதில் வந்து அப்ளை ஆன்லைன் சொல்லி இதில் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணால் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 25 நவம்பருக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் நோட்டிஃபிகேஷனும் காமிக்கிறேன். அதில் வந்து ப்ரீஃபான டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். நோட்டிஃபிகேஷனும் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் பாருங்கள் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு டேட் வைஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன போஸ்டிங் எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் கிளியராக இருக்குது. லாஸ்ட் டேட் வந்து 25 நவம்பருக்குள்ளார ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ரெகுலரில் தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ பர்மனன்ட் ஜாப் தான். ஸோ இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் தமிழ்நாடுன்னு மட்டும் இல்லை, இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். மூணு விதமான டைப்பில் உங்களுக்கான போஸ்டிங்ஸுமே பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. எம்டிஎஸ் கேட்டகரி மல்டிடாஸ்கிங் ஸ்டாஃபு, லாயர் டிவிஷன் கிளர்க்கு, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து மூணு டைப்பில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. சேலரி லெவல் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து பேசிக் பே வந்து பாருங்கள் 18,000 உங்களுக்கான எம்டிஎஸ் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு சேலரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லாயர் டிவிஷன் கிளர்க்கு வந்து 19,900 உங்களுக்கான சேலரி இருக்கும். டெக்னிக்கல் அசிஸ்டண்டாக இருந்தால் 29,200 உங்களுக்கான சேலரி இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து அலவன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரும். ஸோ பேசிக் பே தான் இந்த சேலரி, இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரும். வேகன்சி பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி வரையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷனும் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு கேட்டகரிக்கு இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து வேரி ஆகும். ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு மினிமம் வந்து 18 இருக்கணும். மேக்ஸிமம் வந்து பாருங்கள் 27 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இடபிள்யூஎஸ்ஆர் இருந்தால், அதே வந்து ஓபிசியாக இருந்தால் பாருங்கள் 30 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே எஸ்டியாக இருந்தால் பாருங்கள் 32 வரைக்கும் அப்ளை பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஒரு போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கான ஏஜ் லிமிட்டுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக வந்து இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதிலேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷனுமே இருக்குது. இப்போ எம்டிஎஸ் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க மல்டிடாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு அப்படின்னா, ஸோ இதில் நீங்கள் 10th நீங்கள் பாஸ் பண்ணாலே இதுக்கு எலிஜிபிள். அதில் டிசர்வபிளாக அவனுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்த 11 ட்ரேடில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எசென்சியல் குவாலிஃபிகேஷன் இருக்குது பார்த்தியா, இது இருந்தாலே போதும், நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். 10th நீங்கள் முடிச்சாலே இந்த கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிசர்வபிள் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, அப்படி இல்லைனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். லாயர் டிவிஷன் கிளர்க் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் 12th நீங்கள் பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைப்பிங் ஸ்பீடுமே உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் பேச்சுலர் டிகிரியில் வந்து நீங்கள் சயின்ஸ் வந்து படிச்சிருக்கணும். அதிலே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பாட்னி இல்லைனா வந்து அக்ரிகல்ச்சர் இதை நீங்கள் முடிச்சிருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாருங்கள் ஏஜ் லிமிட் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தலாம், அதில் வந்து ஒரு ஒரு கேட்டகரிக்கும் வந்து பாருங்கள் இப்போ தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து மினிமம் வந்து 18 இருக்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ 27 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து பாருங்கள் நீங்கள் எஸ்டி கேட்டகரியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஷன் வந்து இருக்குது. ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூ இருந்தால் பாருங்கள் 13-15 உங்களுக்கு வந்து அந்த ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. அடுத்த கேட்டகரி லாயர் டிவிஷன் கிளர்க்குங்க சேம் அதே மாதிரி தான், 18-27 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதிலேருந்து பாருங்கள் எஸ்டி ஓபிசி எல்லாத்துக்கும் வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. அடுத்தது உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கும் சேம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 21-30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ், பிடபிள்யூ இருந்தால் பாருங்கள் 13 இயர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏஜ்லாமல் உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. அது வந்து போஸ்டிங் வைஸாக உங்களுக்கு வந்து வேரியாகவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இப்போ எம்டிஎஸ் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு எம்டிஎஸ் கேட்டகரிக்கு வந்து. ஸோ உமன் கேட்டகரி, அதுக்கப்புறம் எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸர்வீஸ்மேனுக்கு வந்து பாருங்கள் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ் வந்து கிடையாது. அதே ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 250 வந்து சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 250 வந்து பே பண்ணாலே போதும். அதே நீங்கள் வந்து எம்டிஎஸ் கேட்டகரியில் வந்து இடபிள்யூஎஸ், ஓபிசி இந்த கம்யூனிட்டியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் 250, ப்ராசஸிங் ஃபீஸ் 250, டோட்டலாக வந்து 500 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த கேட்டகரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து லாயர் டிவிஷன் கிளர்க்குக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா, ஸோ சேம் அதே மாதிரி தான் உமன், எஸ்டி, எஸ்சி எதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது. ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் 500 வந்து பே பண்ணால் போதும். யூஆர் அதுக்கப்புறம் ஓபிசிக்கெலாம் வந்து 1000 ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கும் சேம் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து, ஸோ அதாவது உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து கிடையாது. அது ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் 750 வந்து நீங்கள் பே பண்ணால் போதும். ஸோ மீதி இருக்கிற கேட்டகரிலாம் வந்து பாருங்கள் உங்களுக்கு 1500 வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
ஸோ நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து ஒரு ஒரு கேட்டகரிக்கு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு ஒரு கேட்டகரிக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும், ஆன்லைன் மூலம் தான் அது நான் காமிச்ச வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 25 அக்டோபர் நவம்பருக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருக்குது, நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனும் வந்து பாருங்கள் இதில் இருக்குது. உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாம் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கேட்டகரி வைஸாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ எம்டிஎஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு தனியாக உங்களுக்கான பேட்டர்ன் வந்து இருக்குது. சப்ஜெக்ட் வரையும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ கொஷின்ஸ் வரும், எவ்வளோ இதுக்கான எக்ஸாம்ங்கிற கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாயர் டிவிஷன் கிளர்க்குக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் வரைய பாருங்கள் உங்களுக்கு வந்து கீழே இருக்குது. அடுத்து உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் எல்லாமே பாருங்கள் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் வந்து எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் வந்து டென்டேட்டிவாக டேட்டுமே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து எப்போ நடக்கணும், ஜான்வரி பிப்ரவரியில் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும். அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட்ஸ் வந்து பாருங்கள் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து பிப்ரவரி மார்ச்சில் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து பாருங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கான இது எல்லாமே வந்து மார்ச்சில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து பாருங்கள் மார்ச் எண்டில் வந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க, பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.